நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங், அதனால்தான் இவ்வளோ ஹாப்பியாக இவ்வளோ சேர்ஃபுல்லாக இருக்கேன். நானும் பார்த்து ரெண்டு பேருமே இன்னைக்கு வீட்டிலேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வெரி ஹாப்பி. ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் எங்கேயும் கிளம்ப வேண்டாம், பைஜாமா எது வேணால் போட்டுட்டு நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணலாம். ஏதோ ஒரு மூவியில் கூட நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஜோக்கு பார்த்தேன், என்னென்னா கீழே வந்து அந்த லுங்கி கட்டுவாங்க இல்லையா, லுங்கி மேலே வந்து ஷர்ட்டு டை எல்லாம் போட்டுட்டு ஆஃபீஸ் மீட்டிங்கில் ஏன்னா வீடியோ கான்ஃபரன்ஸிங் இருக்கும் இல்லையா, அதில் மேலே மட்டும் நல்லா ஷர்ட்டு டை போட்டு கீழே லுங்கியோ ஷார்ட்ஸோ ஏதோ போட்டு செம காமெடியாக இருந்தது. கிட்டத்தட்ட அப்படி தானே நம்ம எல்லாருமே இருக்கோம் இல்லையா, கீழே வந்து சும்மா அந்த பைஜாமா மட்டும் அந்த பேண்ட்டு போட்டுக்கிறது, மேலே மட்டும் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு மீட்டிங்கில் உட்காந்துருப்போம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுலேருந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் காமெடியெல்லாம் பல பேர் வீட்டில் நடக்குது. நீங்கள் எத்தனை பேர் பைஜாமாவில் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க வீட்டில் இருந்துன்னு சொல்லுங்கள். நான் நிறைய நாள் பண்ணுவேன் அதை. பசங்க இப்போ தான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தேன் நான், ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அதுதான் பண்ண போகிறேன் இன்றைக்கி பசங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இன்னுமே டைம் இருக்குது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, என்னடா அதுக்குள்ளே இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு பார்க்குறீங்களா? இங்கே வந்து கொஞ்சம் சம்மர் வர முன்னாடியே காலையில் 3 மணிக்கெல்லாம் சன் வந்துடும், அந்த நேரத்துலேயே வந்து ஜன்னல் வழியாக வெயில் உள்ள ஃபேஸில் அடித்து நம்மளை எழுப்பி விட்ருவோம் 4 மணிக்கெல்லாம். இல்லைனா கூட எங்கள் வீட்டில் ரொம்ப சீக்கிரம் எந்திக்கிறவங்க தான், நாங்கள் யூஸ்வலாகவே 4 மணிக்கு எழுந்துடுவோம். ஆனால் இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முன்னாடி எனக்கு கொஞ்சம் சில காய்கறிகள் நட வேண்டியிருக்கு. நான் தெரியும்ல, நான் பெரிய வெஜிடபிள் கார்டன் இந்த வருஷம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரக்காய் அது முளையெல்லாம் விட்டு அழகாக இலையெல்லாம் விட்டு வெளியில் வந்துருச்சு. ஒரு குட்டி பாட்டில் தான் நட்டு வச்சுருந்தேன், சுரக்காய் வந்தாச்சு, பாவக்காய் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து ஸ்னேக் கார்ட் புடலங்காய் அதுவும் வந்துருச்சு. இன்னும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் இனிமேல் தான் வர வேண்டியிருக்கு. இன்றைக்கி நான் இஞ்சி கூட நடப்போகிறேன். அது கடையில் வாங்கின இஞ்சி தான், நான் செடி எதுவுமே ஸ்பெஷலாலாம் வாங்கலை. லாஸ்ட் இயரும் கடையில் வாங்கின இஞ்சியை தான் நான் நட்டு வச்சுருந்தேன், அவ்வளோ நல்லா இருந்தது, நல்லா நிறைய இஞ்சி வந்தது. அது ப்ரொடியூஸ் ஆகி ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ நிறைய இஞ்சி வந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இஞ்சி தொக்கெல்லாம் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் டைம் நான், அதே மாதிரி தான் கடையில் வாங்கி தான் இன்றைக்கும் நடப்போகிறேன். அதெல்லாம் எப்படி நடுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. செடியெல்லாம் நட்டு முடிச்சுட்டு தான் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். பசங்க இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, பாத்தி கொண்டு போய் இன்றைக்கி ஸ்கூலில் விட்டுட்டு வரேன் அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது ஏன் வேலை, பார்த்தி ஸ்கூல் கொண்டு போகிறேன். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஸ்வாப் பண்ணிப்போம், காலையில் ஒருத்தர், சாயந்தரம் ஒருத்தர். சாயந்தரம் நான் பிக்கப் பண்ணுவேன், மார்னிங் அவர் கொண்டு போய் விட்டால் நான் பிக்கப் பண்ணுவேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிப்போம். நாங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த மாதிரி டைம் அந்த மீட்டிங் ஷெடியூல் இருக்கோ அதுக்கேற்றபடி மாற்றிப்போம். ஸோ முதல்ல இந்த இஞ்சி எப்படி நடுறதுன்னு காட்டுறேன். ஏன்னா நம்ம ஊர்லலாம் ஒரு துண்டு பீசி இஞ்சியை வந்து நம்ம மண்ணில் புதைச்சி வச்சாலே வந்துடும், ஏன்னா குளிர் கிடையாது வருஷம் பூரா. ஆனால் இங்கே அந்த மாதிரி நட முடியாது யூகேயில். அது எந்த மாதிரிலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், 1 மாதமாக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன்னு காட்டுறேன் வாங்க. கடையில் வாங்கின இஞ்சி தான் இதை, இதை இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது பாக்ஸ் ஒன்று வேற ஒன்றும் பெருசு இல்லை, சும்மா அந்த குக்கீஸ் கேக்ஸ் ஏதாவது வாங்கினா அந்த பாக்ஸ் வரும் இல்லையா, அந்த டப்பா தான். வீட்டில் எது இருந்தாலும் ஓகே, ஏன்னா அதுக்குள்ளே நல்லா ஹீட் மெயின்டெயின் ஆகணும். இதை பாய்லருக்கு பக்கத்தில் வச்சுருந்தேன், இதில் போட்டு தண்ணி தெளிச்சிட்டு இது பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு, பாருங்கள் அழகாக ஷூட் வந்திருக்கு இல்லையா. இது இந்த மாதிரி ஷூட்ஸ் நிறைய வரணும்னா இந்த மாதிரி நோட்ஸ் நிறைய இருக்கிற பீஸாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த இஞ்சியில் இந்த நோட்ஸ் நிறையா இருக்கணும். இதோ பாருங்கள் எவ்வளோ நோட்ஸ் உள்ளது வாங்கியிருக்கேன் பாருங்கள். இது வந்து 1 மந்த் ஆச்சு இந்த முளை வர்றதுக்கு. இது இந்த பாக்ஸில் தண்ணி தெளிச்சுட்டு உள்ளேயே மூடி வைக்கணும் நம்ம ஹீட்டுக்கு. இதில் மண் 2 மடங்கு 1 மடங்கு காம்பாஸ்ட் போட்டிருக்கேன், அப்போ தான் வந்து தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகும். ஏன்னா ஜிஞ்சரில் தண்ணி சுத்தமாக தேங்கக்கூடாது, தண்ணி ஃபுல்லாக நம்ம ஊற்றினப்புறம் நல்லா வெளியில் போயிடணும். அது ஜிஞ்சர் பிளான்ட் எப்போவுமே ரொம்ப ஷேலோவாக வைக்கணும், ஒரு 1 to 1.5 inch ஆழம் இருந்ததுனாலே போதும். இந்த மேலாக்க தான் மண் போட்டு வைக்கணும் நம்ம, ஏன்னா அது டக்குன்னு வெளியில் வந்துடும். அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய வைடு பாட்டம் உள்ள ஒரு பாட்டு வேணும். ஏன்னா பாட்டு சின்னதாக இருந்ததுன்னா இஞ்சியோட க்ரோத் ரொம்ப சின்னதாக இருக்கும், கொஞ்சமாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். நல்ல பெருசாக இருந்தால் நிறைய வளரும். ஜிஞ்சர் பிளான்ட்டுக்கு தேவையான அளவுக்கு ஹாட் வெதர் இன்னும் இங்கே வரல, வெயில் அடித்தா கூட இன்னுமே நிறைய குளிர் இருக்குது, அதனால இன்னும் இதை வெளியில் வைக்க முடியாது. ஸோ நான் சம்மர் ஹவுஸில் தான் வைக்க போகிறேன், அங்கே தான் கொஞ்சம் டெம்பரேச்சர் வார்மாக இருக்கும். இதுக்கு சுரக்காய் செடி ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு, இனிமேல் இதை தரையில் நட்டுறலாம். ஏன்னா சம்மர் ஹவுஸில் வச்சு ஒரு சின்ன பாட்டில் தான் இதை வளர்த்துருந்தேன், பிகாஸ் கோல்ட் டெம்பரேச்சரில் வெளியில் இதை வளர்க்க முடியாது. ஸோ மார்ச் ஏப்ரலில் நட்டிங்க அப்படின்னா நீங்கள் சம்மர் ஹவுஸ்லேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ அந்த ஹீட்டருக்கு பக்கத்துலேயே வச்சு தான் வளர்க்கணும், ஏன்னா நல்ல சூடு வேணும் இதுக்கு. நாங்கள் ஏற்கனவே இதுக்கு ஒரு ரெய்ஸ்டு பெட்டு அதுக்கப்புறம் பந்தலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அந்த இடத்துல தான் இதை நட்டுக்கிட்டுருக்கேன். இந்த இடத்துல முள்ளங்கியும் பீட்ரூட்டும் நடுறதுக்கு இந்த மண்ணை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்லேயே செஞ்ச காம்பாஸ்ட் தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதில் இன்னுமே கூட இலைங்கள்லாம் இருக்குது.
இந்த செடி அன்றைக்கே உங்களை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்கும், ரோஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இது ரோஸ் கிடையாது, இது ஒரு மாதிரி புஷ் பிளான்ட் தான். இது என்ன அழகான கலர் பார்த்தீங்களா, இதில் இந்த மாதிரி நிறைய வரும். இந்த முட்டை எத்தனை இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக நல்லா பூத்தப்புறம் காட்டுறேன், அவ்வளோ அழகாக இருக்கும். இது முள்ளங்கியும் பீட்ரூட்டும் நான் விதை நட்டு வச்சுருந்தேன், அது அழகாக வளர்ந்துருச்சு. இப்போது இது ஒரு 10 நாள் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் பாருங்கள் சும்மா ஒரு மாதிரி பழுத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இலையெல்லாம். ஏன்னா அதில் சத்து பத்தலை, தரையில் நடணும். இப்போது இந்த முள்ளங்கி வந்து பெரிய அந்த ஒயிட் முள்ளங்கி கிடையாது, சின்னதாக ரெட் ரேடிஷ் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக இருக்கும் முள்ளங்கி, சின்னதாக ரெட்டாக, அந்த முள்ளங்கி தான் இது. இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேர் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் அப்படியே அழகாக பந்து மாதிரி வரும். அப்போ தான் செடி வேரை தொடாமல் இருந்தால் தான் செடி நல்லா அழகாக வளரும். குழந்தைங்களை வளர்க்குறதும் செடிகளை வளர்க்குறதும் ஒன்று தான் இல்லை. நீங்கள் கார்பெண்டர் பேரண்ட்டா இல்லை கார்டனர் பேரண்ட்டான்னு கேட்பாங்க தெரியுமா. இதில் இந்த கார்பெண்டர் பேரண்ட்டா என்ன தெரியுமா, என் குழந்தை நான் செதுக்கின மாதிரி தான் வளரணும், நான் சொல்கிற ப்ரொஃபஷன் தான் போகணும், நான் சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது கார்பெண்டர் பேரண்டிங். அதுவே கார்டனர் பேரண்டிங்னா, இப்போ இந்த செடிக்கு மண் வச்சு தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி குழந்தைக்கு சாப்பாடு போட்டு நோய் நொடி எதுவும் வராமல் பார்த்து பராமரித்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் அவங்க தன்னிச்சையாக அவங்க இஷ்டப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னு விடுறது கார்டனர் பேரண்டிங். இந்த ஜுக்கினி எவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சு பார்த்தீங்களா, இலையெல்லாம் அது பூ பாருங்களே அப்படியே பூசணி பூ மாதிரியே தான் இருக்குது. எங்கள் அம்மாலாம் இது வாசலில் கோலம் போட்டு அந்த மார்கழி மாதம் கோலத்தில் வைப்பாங்க, கோலத்துக்கு நடுவில் அந்த சாணியால் உருண்டை வச்சு பூசணி பூ வைப்பாங்க. நல்லா பெருசு பெருசாக உள்ள காயெல்லாம் நல்லா காய்ச்சிருச்சு பார்த்தீங்களா. மிளகாய் செடியில் கூட நான் ஒரே ஒரு மிளகாய் வந்திருக்கா, அது என்னமோ குழந்தைய பார்க்குற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ஒரு குழந்தை பிறந்த மாதிரி இருக்குது எனக்கு. இங்கே பாருங்கள் என் கையெல்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள், மண். இன்றைக்கி நட வேண்டியதெல்லாம் நட்டு முடிச்சிட்டேன், காலையிலேயே கார்டனிங் பண்ணதுனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ போய் அந்த ஹாப்பினஸோட சூப்பர் ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். நான் முதல்ல கொஞ்சம் ஜுக்கினி கிரேட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து யூகேல கோர்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, யூஎஸ்ஏல எல்லாம் ஜுக்கினின்னு சொல்லுவாங்க. இது வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும், ஆனால் வெள்ளரிக்காயில் இருக்கிற அளவுக்கு தண்ணி இருக்காது, இது கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும், ஸோ ஈஸியாக துருவலாம். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக கிரேட் ஆகுது பார்த்தீங்களா, ஏன்னா அது ஹார்டாக இருக்கும் வெஜிடபிள். இதுவே வெள்ளரிக்காய்னா இந்த மாதிரி துருவ முடியாது, நிறைய தண்ணியாக அப்படியே கொளக்கொளான்னு வரும். இது பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக துருவி இருக்குன்னா. ஜுக்கினி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக கேரட் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இதோட கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம், நான் ரெண்டே ரெண்டு தான் போடுறேன், ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும் இந்த மிளகாய். சீஸ் இந்த மாதிரி நான் பிளாக்காக வாங்கிப்பேன், இந்த மாதிரி வாங்கினோன்னா கொஞ்சம் விலை கம்மி, சீப்பாகவே கிடைக்கும். இதை கொஞ்சம் துருவிக்கலாம். இப்போ கிரேட் பண்ணி வச்சுருக்கிற ஜுக்கினி, ஸ்ப்ரிங் ஆனியன், சீஸ், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேனில் ஆயில் தடவிட்டு இதில் பாதி மட்டும் போட்டுக்கலாம், ஏன்னா தின் லேயராக தான் போடணும் இதை. சம்மரில் இங்கே நம்ம ஊர் மேங்கோ கிடைக்கும், இது இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்கினேன், நல்லா பழுத்துருச்சு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்லை. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை கட் பண்ணி தான் சாப்பிட போகிறேன் நான்.
இன்னும் அவ்வளவா பழுக்கல, ஆனா நல்லா டேஸ்டா இருக்கு, செம ஸ்வீட்டா இருக்கு. இன்னுமே பழுத்திருந்ததுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ நல்லா தான் இருக்கு. வா, இந்த சம்மர் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தி, அதே சமயம் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்கள் எல்லோருமே என்னோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ், பாய்.